ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ரெண்டு தபர்னா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டெய்லி யூஸ் சென்டென்ஸோட 10 வீடியோ நம்பர் 10. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணனா பண்ணிடுங்க. ஸோ நம்ம பார்த்துட்ருக்க சென்டென்சஸ் எல்லாமே டெய்லி யூஸில் ரொம்ப தேவைப்படுற ஒரு சென்டென்ஸ் தான். ஸோ ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு வீடியோவிலும் நம்ம 15 சென்டென்சஸ் பார்த்துட்ருக்கோம். அப்படின்னா இப்போ வரைக்கும் 9 வீடியோஸ் 15 சென்டென்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ நம்ம வந்து டெய்லி காமனாக யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் எல்லாம் பார்த்து முடிக்கும் பொழுது, இந்த சீரியஸ் முடியும் பொழுது, அப்பா இவ்வளோ சென்டென்சஸ் நம்ம கற்றுக்கிட்டோமா அப்படின்னு சொல்லி ஒரு மழைப்பாக இருக்கணும். அந்த மழைப்பு நம்மளை வந்து இங்கிலீஷ் ஆட்டோமேட்டிக்காக பேசவும் நம்மளை வந்து அந்த பயத்தை போக்கவும் உதவி செய்யும். ஸோ ஆனால் அந்த மழைப்பு எப்போ வரும்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் டெய்லி இந்த சென்டென்சஸ்லாம் யூஸ் பண்ணி அதை வந்து உங்களுக்கு ரெகுலராக பழகிருச்சு, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படிங்கும்பொழுது அந்த மழைப்பு வரும். அதே மாதிரி இங்கிலீஷ் மேலே எல்லாருக்கும் நீங்கள் காமனாக இருக்கிற அந்த பயம் போகும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், நான் டாஸ்க்காக கொடுக்குறது என்ன, டெய்லி இந்த சென்டென்சஸ் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி. ஸோ அதை நீங்கள் பண்ண வேண்டும், சரிங்களா? ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ அன்னக்கிழமையில் 30ஆம் தேதி வரைக்கும் 20% ஆஃப் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் எந்த சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு 20% ஆஃப் இருக்குது. ஸோ கண்டிப்பாக என்னோடய கோட் அபர்ணா யூஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இருமா எப்போ பாரு, 20% ஆஃப் இருக்குது, 10% ஆஃப் இருக்குது, இந்த எக்ஸ்டென்ஷன் இருக்குதுன்னு சொல்கிறே ஒழிய, எத்தனை ரூபா ஒரிஜினலாக இந்த சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கணும்னா எவ்வளோ காசு கட்டணும் அதை முதல்ல சொல் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்காக தான் தெளிவாக இங்கே பாருங்கள் ஒரு டேபிள் கொண்டு வந்திருக்கேன். ஸோ எவ்வளோ ஒரிஜினல் ப்ரைஸ், இப்போ அந்த 20% ஆஃப்னால நீங்கள் எவ்வளோ கட்டணும், லைக் ஒரு மாதத்துலேருந்து 24 மாதம் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் கட்டணும், இப்போ ஆஃபருக்கு அப்புறம் எவ்வளோ வரும். சப்ஸ்கிரிப்ஷனில் ரெண்டு இருக்குது, ப்ளஸ்ன்னு ஒன்று இருக்குது, ஐகானிக்னு ஒன்று இருக்குது. ஸோ ரெண்டும் எடுத்திங்கன்னா என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை பார்த்ததுக்கப்புறம், ஓகே எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்து பார்க்குறேன்னு நினச்சிங்கன்னா என்னோடய கோட் அபர்ணா யூஸ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு வந்து புரிஞ்சிருச்சு ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சம் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க நம்பர் 8585858585 அதுக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க, சரிங்களா? ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறதா இருந்தால் மட்டும் தயவு செஞ்சு மறந்துடாமல் அபர்ணா ABARNA கோட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்திங்கன்னா டாப் எஜுகேட்டர்ஸ்லாம் சேர்ந்து டாப் பேச்சஸ், அதாவது இப்போ எக்ஸாம்ஸ்லாம் வரப்போகுது இல்லைங்களா, ஸோ நம்மளோட RRB எக்ஸாம்க்கு, அதுக்கப்புறம் மற்ற எல்லா பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு, இந்த மாதிரி நிறையா அச்சீவர்ஸ் பேட்ச் அது இதெல்லாம் கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்போ எடுத்திங்கன்னா இட் இஸ் அ வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி, கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஓகே. ஸோ இதில் வந்து டவுட் கேட்டுக்கலாம், ஃபுல் கவரேஜ் இருக்கும், சிலபஸ்ஸு, PDF நோட்ஸ் கொடுப்பாங்க, மாக் டெஸ்ட் இருக்கும், ஃப்ரீ டெஸ்ட் இருக்கும், நிறையா இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே. ஸோ இன்றைக்கி நம்மளோட ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா, பயப்படாத பயப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ பயப்படாத அப்படின்னா டோன்ட் பி அஃப்ரைடு, பயப்படாதே, டோன்ட் பி அஃப்ரைடு, டோன்ட் பயப்படாதே, டோன்ட் பி அஃப்ரைடு. அடுத்து நம்ம வந்து யாரோ நம்ம அண்ணாவோ தம்பியோ அக்காவோ தங்கச்சியோ யாராவது இருந்தோம்னா நம்ம சண்டை போட்டுப்போம் ஜென்ரலாக, கரெக்டாக? அப்போ வந்துட்டு அம்மாவோ அப்பா வந்து என்னாச்சுன்னு கேட்டால் நம்ம எதையோ ஒன்று சொல்லுவோம், அவள் தான் பண்ணா, இவ தான் பண்ணா அப்படிமோ. அப்போது இல்லை இல்லை அது உண்மை இல்லை, அது உண்மை இல்லை அப்படிங்கும்போது இட் இஸ் நாட் ட்ரூ, இட் இஸ் நாட் ட்ரூ. இல்லை நம்ம ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு தப்போ இல்லை ஒரு தேவை ஒரு குட்டி சேட்டையோ ஏதோ ஒன்று பண்ணியிருப்போம். ஸோ வந்து பார்த்தா வீட்டில் தெரிஞ்சிருக்கும், என்னடா இப்படி கேள்விப்பட்டேன், இல்லை இல்லை அதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது வந்து இட் இஸ் நாட் ட்ரூ, உண்மை அல்ல, இட் இஸ் நாட் ட்ரூ. அடுத்து நம்ம வந்துட்டு ஜென்ரலாக நடந்து போயிட்டுருக்கும் போதோ ஏதாவது ஒரு பள்ளமோ ஒரு குட்டி ஏதாவது ஒரு குழியோ அந்த மாதிரி இருந்தால் விழுந்துட போகிற, ஸோ நீ விழறக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது வந்து யூ மே ஃபால், விழறக்கான வாய்ப்பு இருக்குது, விழுந்தாலும் விழலாம் அப்படிங்கிறது யூ மே ஃபால். அதுக்கப்புறம் யாராவது நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா, ஆமாம் நீங்கள் கரெக்டாக தான் சொன்னீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லுவோம்ல, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நீங்கள் கரெக்டாக தான் சொல்கிறீங்க அப்படின்னா யூ ஆர் ரைட். ஸோ ஜென்ரலாக ரைட் வந்து நம்மளோட வலது, லெஃப்ட் வந்து இடது அந்த மாதிரிலாம் படிச்சிருப்போம். ஸோ இங்கே என்ன புதுசாக ரைட்டுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டு சரி அப்படின்னு சொல்கிறக்கும் நம்ம ரைட் யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ யூ ஆர் ரைட், நீங்கள் கூறியது சரி. டாக்டர்கிட்ட போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு அவர் என்ன கேட்பார், என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன தொந்தரவு பண்ணுது அப்படின்னு கேட்பார், கரெக்டாக?
ஸோ என்ன தொந்தரவு பண்ணுது, தொந்தரவு பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ட்ரபிளிங். ஸோ உங்களை எந்த தொந்தரவு பண்ணுது, வாட் இஸ் ட்ரபிளிங் யூ. ஸோ டாக்டர்கிட்ட போனால் மட்டும்தான் அப்படின்னு இல்லை, ஜென்ரலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸோ நம்ம குரூப்போ நம்ம கேங்கோ இருக்கும். ஸோ கலகலப்பாக இருக்க ஒரு ஃப்ரெண்டு வந்து திடீர்னு உம்முன்னு இருக்காங்க, அமைதியாக இருக்காங்க, அவங்க கான்சன்ட்ரேஷன் இங்கே இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் அவங்கள வந்து கஷ்டப்படுத்துது, ஏதோ ஒரு விஷயம் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு தொந்தரவு பண்ணுது. ஸோ உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு, என்ன தொந்தரவு பண்ணுது சொல்லு அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா. ஸோ அது வந்து ஆக்சுவலி கேட்கணும், கேட்போம். இப்போ நான் இவ்வளோ நாள் கேட்கலனாலும் இனிமேட்டு கேட்போம். வாட் இஸ் ட்ரபிளிங் யூ, வாட் இஸ் ட்ரபிளிங் யூ. அடுத்தது அசோக், இன்றைக்கி நான் சொல்கிறத உன் கேலண்டரில் குறித்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு சபதம் எடுப்பார் ரஜினி, இதில் அண்ணாமலையில். ஸோ ஜென்ரலாக நம்ம வந்து ஒரு சபதம் எடுக்கும் பொழுது இன்றைக்கி உன் கேலண்டரில் குறித்து வச்சுக்கோ, நான் சொல்கிறேன் என் பேச்சை குறித்து வச்சுக்கோ, நான் சொல்கிறத குறித்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பொங்கி நம்ம ஏதோ ஒன்று சொல்வோம். நான் சொல்கிறத குறித்து வச்சுக்கோ, நான் பாரு எப்படி வந்து பெரிய ஆளாகிறேன்னு பாரு, நீ சொன்னதை பொய்யின்னு காட்டுறேன் பாரு அப்படின்லாம் நம்ம வந்து பேசுவோம், கரெக்டாக. ஸோ சபதம் விடும்போது நம்ம சொல்கிறது வந்து நான் சொல்கிறத குறித்து வச்சுக்கோ. சபதம் விடும்போது மட்டும் கிடையாது, இன்கேஸ் நம்ம வந்துட்டு ஜென்ரலாக ஒரு விஷயம், டே நான் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், ஒரு பேப்பர் பென் எடுத்து நான் குறிச்சிக்கூடா, இந்தந்த தேதி நான் சொல்கிறேன், இந்தந்த நம்பர் சொல்கிறேன், அதை குறித்து வச்சுக்கோ அப்படி சொன்னோம்னாலும், அதுக்கும் இல்லை சபதம் விடும்போது நான் சொல்கிறத குறித்து வச்சுக்கோன்னு சொல்கிறோம் அப்படின்னாலும், நம்ம மார்க் மை வேர்ட்ஸ், மார்க் மை வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் சொல்கிறத குறித்து வச்சுக்கோ, மார்க் மை வேர்ட்ஸ். சபதம் இட்டாலும் சாதாரணமாக மார்க் பண்ணிக்கோ, குறித்து வச்சுக்கோன்னு சொன்னாலும், எதுக்காக இருந்தாலும் மார்க் மை வேர்ட்ஸ், சரிங்களா. அடுத்தது நம்ம வந்து இந்த நம்ம குழந்தைங்க, நம்மளோட சின்ன பசங்க, அதாவது நம்மளோட யங்கர் சிப்ளிங்ஸ், சிப்ளிங்ஸ் அப்படின்னா கூட பிறந்தவங்க. ஸோ அக்கா தங்கச்சி அண்ணா தம்பியெல்லாம் சிப்ளிங்னு சொல்லுவோம். ஸோ நம்மளோட தங்கச்சியோ தம்பியோ நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம், ஆனால் அவங்க கேட்கவே மாட்டாங்க கண்டிப்பாக, அதை தான் போய் பண்ணுவாங்க. அப்போ வந்து அம்மாவும் அப்பா வந்து என்னடா நான் சொன்னால சொல்ல மாட்டேன் நீ, நான்லாம் சொல்லிட்டேன் அவன் என் பேச்சே கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லுவோம். குழந்தைங்க ஏதாவது சேட்டை பண்ணிச்சுன்னா அம்மாவை வந்து அப்பாவை திட்டுவாங்க, என்னங்க சும்மா பார்த்துட்ருக்கீங்க சொல்ல மாட்டிங்களா, அவள் பாட்டுக்கு ஏதோ பண்ணி எடுத்து போட்டுட்ருக்கான்னு, நான்லாம் சொல்லிட்டேன் என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லுவேன். ஸோ என் பேச்சை அவள் கேட்கலை அப்படின்னா, ஷீ இஸ் நாட் லிசனிங் டு மீ, ஷீ இஸ் நாட் லிசனிங் டு மீ. அதுவே அவன் கேட்கலை அப்படின்னா, ஹீ இஸ் நாட் லிசனிங் டு மீ. அது கேட்கலை அப்படின்னா, இட் இஸ் நாட் லிசனிங் டு மீ. ஜென்ரலாக நம்ம சொல்கிற பேச்சை ஒருத்தவங்க கேட்கல அப்படின்னா, நாட் லிசனிங் டு மீ, ஓகேங்களா. ஓகே, அடுத்து நீங்கள் வந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு ட்ராவல் பண்ணுறீங்க, எக்ஸாம்பிளுக்கு ஓகே கோயம்புத்தூர் எடுத்துக்கலாமா. ஓகே, கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் சென்னைக்கு ட்ராவல் பண்ணுறீங்க, அப்போது உங்கள் ஃப்ரெண்ட் வந்து உங்களை பஸ் ஏற்றி விடுறாங்க. அப்போது எத்தனை மணிக்குனா நீ சென்னை போய் ரீச் ஆக அப்படின்னு அவங்க கேட்பாங்க, கரெக்டாக. நீ எத்தனை மணிக்கு சென்னையிலேருந்து இறங்க போகிற, எத்தனை மணிக்கு நீ சென்னை சென்றடைவாய் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறாங்கன்னா, வென் வில் யூ ரீச், வென் வில் யூ ரீச். அதுவே அங்கே நீங்கள் சென்னையிலேருந்து டே மச்சா நாளைக்கு நான் சென்னை வரேன், என்னை வந்து பிக் பண்ணிக்கோ அப்படின்னு நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்டை சொல்லி வச்சுருப்பீங்க. அந்த ஃப்ரெண்டு எத்தனை மணிக்குடா இங்கே வருவேன் அப்படின்னு கேட்டால், அங்கேயும் வென் வில் யூ ரீச். ஸோ எத்தனை மணிக்கு நீ சென்றடைவ அப்படின்னாலும் வென் வில் யூ ரீச், எத்தனை மணிக்கு வந்தடைவ அப்படின்னாலும் வென் வில் யூ ரீச். இது ஒரு முக்கியமான விஷயம், நம்ம பஸ்ஸில் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், பஸ்ஸு ஏறணுன்னா நம்ம வந்து டிரைவரை நாட்டை கேட்போம், ஆனால் எத்தனை மணிக்கு போய் சேருவோண்ணா அப்படின்னு கேட்போம். அதாவது நம்ம வந்து ஊருக்கு எத்தனை மணிக்கு அங்கே ரீச் ஆகும் அப்படிங்கிறதான் அப்படி கேட்போம். நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, எத்தனை மணிக்கு போய் சேருவோம் அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு வந்து சிலருக்கு வந்து லைக் அவங்க தான் நம்மளை வந்து பத்திரமா கூட்டிகிட்டு போகணுங்கிறது அவங்களோட பொறுப்பு இல்லையா, அவங்கள நம்பி தான் நம்ம போகிறோம். அப்போ நார்மலாகவே அவங்க வந்து நம்மளை பத்திரமா கொண்டு போய் சேர்த்துணுங்கிற அந்த பயமும் அந்த எண்ணமும் இருக்கும். நீங்கள் எத்தனை மணிக்கு போய் சேருவோம் அப்படின்னு கேட்டால், சென்டிமெண்டலாக சிலர் வந்து அதை வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க, சென்டிமெண்டலாக சரியில்லைங்கிற மாதிரி. ஸோ நம்ம வந்து ஆக்சுவலாக நம்ம கேட்குறது எத்தனை மணிக்கு அங்கே சென்னை வரும் நம்ம இறங்கணுங்கிறது தான், ஆனால் எத்தனை மணிக்கு போய் சேருவோம் அப்படின்னா அது கொஞ்சம் நெருடலாக இருக்கலாம். ஸோ அதனால் ஒரு விஷயம் பண்ண போகிறாரு, நம்மளை பத்திரமா கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிற ஒருத்தர், அவருக்கு ஏன் நம்ம நெருடலை கொடுக்கணும், தெரிஞ்சோ தெரியாமையோ. அதனால் இனிமேல் தெரிஞ்சோ தெரியாமையோ தப்பித்தவரை கூட எத்தனை மணிக்கு போய் சேருவோம் அப்படின்னு கேட்காதீங்க, வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக கேளுங்கள்.
வேறு என்ன டிஃப்ரெண்ட்டாக கேட்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எத்தனை மணிக்கு சென்னை ரீச் ஆகும்னு கேட்கலாம், எத்தனை மணிக்கு சென்னையில் இறங்குவேன்னு கேட்கலாம், எத்தனை மணிக்கு என் ஃப்ரெண்டு வந்து என்னை பிக் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் எத்தனை மணிக்கு வர சொல்லலாம், நான் இந்த இடத்துல இறங்கணும் அப்படி கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமாக ட்ரை பண்ணுங்கள். ஆனால் எத்தனை மணிக்கு போய் சேரும் அப்படின்னு கேட்குறத வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓகே. அடுத்து நம்மலாம் வந்து கூட்டமாக வந்து ஒரு விஷயம் வச்சு டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். மேபி நம்ம வந்து ஒரு ட்ரிப் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எந்த ஊருக்கு போகலாம், எப்படி போகலான்லாம் பிளான் பண்ணிகிட்ருக்கும்போது ஆளால் ஒரு யோசனை சொல்லுவோம். ஸோ அது வந்து சிலர் வந்து லைக் யாரோ ஒருத்தர் வந்து ஒரு நல்ல ஐடியாவே கொடுத்துருப்பாங்க, ஒரு சூப்பர் ஐடியா கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி சம்மரில் வந்து நம்ம ஊட்டி போகலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஐடியா. அதே வின்டரில் டிசம்பரில் குளிரில் வந்து ஊட்டி போனாங்கிறது ஒரு காமெடியான ஐடியான்னு வச்சுக்கோங்களேன். லைக் எல்லாருக்கும் அது சரிப்படாது. ஸோ மேபி ஜம்மு காஷ்மீர் சம்மரில் போகலாம், ஜம்மு அண்ட் காஷ்மீர் போகலாம். ஆனால் பிரச்சனை நடந்துகிட்ருக்கும் போதோ இல்லை வின்டர்லேயோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் போகலான்னு சொன்னால் அது வந்து ஒரு காமெடியான முக்கியமான ஐடியா. ஸோ ஒரு கரெக்டான ஐடியாவாக இருந்தாலும் சரி, ஒரு முக்கியமான ஐடியாவாக இருந்தாலும் சரி, என்ன ஒரு யோசனை அப்படின்னு நம்ம கிண்டல் பண்ணாலும், என்ன ஒரு யோசனை சூப்பர் அப்படின்னு சொன்னாலும், வாட் ஆன் ஐடியா, வாட் ஆன் ஐடியா. ஸோ என்ன ஒரு யோசனை, நீங்கள் பாராட்டுற ஸ்லாங்கில் சொன்னாலும், நீங்கள் கிண்டல் பண்ணுற ஸ்லாங்கில் சொன்னாலும், வாட் ஆன் ஐடியா, என்ன ஒரு யோசனை, சரிங்களா? நான் இங்கே வந்து குவஸ்டின் மார்க் போடல, ஏன்னா நம்ம கேள்வியெல்லாம் கேட்கல, நம்ம எக்ஸ்க்ளமேஷன் மார்க் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் தான் பண்ணுறோம், எக்ஸ்க்ளைம் தான் பண்ணுறோம், அதனால் வாட் ஆன் ஐடியா எக்ஸ்க்ளமேட்டரி மார்க். ஓகேங்களா? ஓகே. அடுத்து இந்த சினிமாலாம் காட்டுவாங்க இல்லையா, யாரோ வந்து ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஹார்ட்டில் ஏதோ ஒரு டிசீஸ் இருக்கும், இல்லை அப்படின்னா வந்துட்டு ஆக்சிடெண்ட் ஏதாவது ஆயிரும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போவாங்க, கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணும், 5 லட்சம் ஆகும், 6 லட்சம் ஆகும், 10 லட்சம் ஆகும்னு டாக்டர் சொல்லுவாங்க. நான் அவ்வளோ பணத்துக்கு எங்கே சார் போவேன், கொஞ்சமாக இறக்கம் காட்டுங்க, எப்படியாவது அவரை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து அழுவாங்க. இது மோஸ்ட் ஆஃப் த சினிமாஸில் காட்டுற ஒரு சீன். ஸோ இறக்கம் காட்டுங்கள், கருணை காட்டுங்கள் அப்படின்னா ஹாவ் அ ஹார்ட், ஹாவ் அ ஹார்ட். ஸோ கொஞ்சமாச்சு இறக்கம் காட்டுங்க சார் அப்படின்னா ஹாவ் அ ஹார்ட். ஸோ ஹாவ் அ ஹார்ட், ஹார்ட்டுக்கிறது நம்மளோட இதயம். ஸோ டைரெக்டாக ஹாவ் அ ஹார்ட் அப்படின்னா இதயத்தை வச்சுக்கோ, இதயம் வச்சுக்கோ அந்த மாதிரிலாம் கிடையாது. இறக்கம்ங்கிற அந்த எமோஷன் வந்து நம்மளோட இதயத்தை தான் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையினால் ஹாவ் அ ஹார்ட் அப்படின்னா இறக்கம் காட்டுங்கள், கருணை காட்டுங்கள் அப்படிங்கிறக்கு யூஸ் பண்ணலாம், சரிங்களா? ஓகே. அடுத்து ஒரு ஜோக் சொல், ஒரு கதை சொல்லுங்கிற மாதிரி ஒரு ஜோக் சொல் அப்படின்னு நம்ம கேட்குறோம்னா, டெல் அ ஜோக் கிடையாது, கிராக் அ ஜோக். டெல் அ ஸ்டோரின்னு சொல்லலாம், நரேட்ட ஸ்டோரின்னு சொல்லலாம், ஆனால் ஜோக்குக்கு வந்து டெல் அ ஜோக் இல்லை, கிராக் அ ஜோக். நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போதெல்லாம் லைக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டமாக உட்காந்து நீ ஒரு ஜோக் சொல், நான் ஒரு ஜோக் சொல்கிறேன்னு சொல்லி ஜோக்லாம் சொல்லி சிரித்த காலம் உண்டு. இப்போலாம் வந்து எல்லோரும் ஜோக்லாம் கேட்குறாங்களா, சிரிக்கிறாங்களாங்கிறதுலாம் எனக்கு தெரியல. மொபைலில் மீம்ஸ் பார்ப்போம், சிரிப்போம், லைக் மீம்ஸ் தான் வந்து ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் ஆஃப் ஜோக் இல்லையா, அப்படி ஆகிடுச்சு. ஆனால் நம்ம எல்லோரும் சேர்ந்து உட்காந்து ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஒரு ஜோக் சொல்லி அதை கேட்டு சிரித்து, அதெல்லாம் கொஞ்சம் நல்ல விஷயங்கள். அதெல்லாம் வந்து இப்போது இன்னும் இருக்கான்னு எனக்கு தெரியலை. மொபைல்லையோ புக்கிலையோ அது மாதிரிலாம் படித்து சிரிக்கிறோம், பட் எல்லாருக்கும் சொல்லி சிரிக்கிறதெல்லாம் வந்து எனக்கு தெரியலை. ஸோ ஜோக் சொல்லு அப்படிங்கிறது வந்து தெலுங்குறதுக்கு பதிலாக கிராக், கிராக் அ ஜோக். ஜோக்னால் எக்ஸாக்டாக தமிழில் பார்த்தோம்னா லிட்ரல் மீனிங் வந்து நகைச்சுவை. ஸோ நகைச்சுவை சொல்லு அப்படின்னு சொல்லிங்கன்னா நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் ஜோக்னே எழுதியிருக்கேன். ஒரு ஜோக் சொல்லு அப்படின்னா கிராக் அ ஜோக், சரிங்களா? அடுத்து இப்போ வந்துட்டு யாரோ ஒருத்தங்க ஒரு ட்ரீம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து அதை சாதிச்சிட்டாங்க. ஸோ ஒரு நல்ல சாதனை, டே நான் சாதிச்சிட்டேன்டா, ஆமாடா நீ சாதிச்சிட்ட, ஃபைனலாக நம்ம சாதிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி சாதிச்சிட்டோம் அப்படிங்கிறப்போ நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னா ஐ ஜஸ்ட் மேட் இட், ஐ ஜஸ்ட் மேட் இட். மேபி ஏதோ ஒரு காம்படிஷனில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணியிருப்பாங்க, கரெக்டாக அந்த காம்படிஷனில் வின்னும் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ரைஸும் வந்துடும் அப்படின்னா நான் சாதிச்சிட்டேன், ஐ ஜஸ்ட் மேட் இட். அதுவே நம்ம ஒரு இடத்துக்கு கிளம்பிகிட்ருக்கோம், பயங்கர டிராஃபிக்காக இருக்குது, பைக்கு பஞ்சர் ஆகுது, ஸோ நிறையா தடங்கல்கள்லாம் வருது, அதெல்லாம் தாண்டி நம்ம அந்த இடத்த ரீச் பண்ணிட்டோம், அப்போ அடா ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம் அப்படிங்கிற அந்த ஃபீலிங் வரும் இல்லையா, அப்போது வந்துட்டேன் அப்படின்னா ஐ ஜஸ்ட் மேட் இட். ஸோ 5 நிமிஷம் தான் இருக்குது இன்டர்வியூக்கு, ஆனால் நம்ம அத்தனை டிராஃபிக் ஜாமையும் தாண்டி ஏதோ கஷ்டப்பட்டு ஷார்ட்கட்டெல்லாம் பிடிச்சி எப்படி ஒரு இடத்துக்கு அந்த டைமுக்கு வந்துட்டோம்னா ஐ ஜஸ்ட் மேட் இட்.
அப்பாடா வந்தாச்சு நான் அந்த டைமுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறது ஐ ஜஸ்ட் மேட் இட். அதே மாதிரி நார்மலாக இந்த டிஐஒய் வேலை இருக்கும் இல்லையா, அதாவது டூ இட் யுவர் செல்ஃப் கிராஃப்ட் இந்த மாதிரி பெயிண்டிங் அந்த மாதிரி ஏதாவது. ஸோ நம்ம சேனலே பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் கிளாஸ் வீடியோஸ்லாம் இருக்கும், கிளாஸ் பெயிண்டிங் வீடியோஸு. அதெல்லாம் பார்த்து யார் செஞ்சா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் தான் செஞ்சேன், ஐ ஜஸ்ட் மேட் இட், நான் அதே செய்தேன், ஐ மேட் இட், ஐ ஜஸ்ட் மேட் இட் அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ ஜென்ரலாக நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்னாலும் ஐ ஜஸ்ட் மேட் இட், அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம் வந்துட்டேன் அப்படின்னாலும் ஐ ஜஸ்ட் மேட் இட், நான் தான் அதை செஞ்சேன் அப்படின்னாலும் ஐ ஜஸ்ட் மேட் இட். இந்த மூணுமே நம்ம வந்து ஐ ஜஸ்ட் மேட் இட் தான் யூஸ் பண்ணுவோம், சரிங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா என் பொறுப்பு. இப்போ வந்து இந்த ஸ்கூலில் காலேஜில் ஹாஸ்டலில் நம்ம பேரண்ட்ஸ் வந்து விடுறாங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த டீச்சர்ஸை வார்டன்ஸ் எல்லாம் பார்த்து உங்களை நம்பி தாங்க விட்டு போகிறேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து அந்த வார்டன்ஸும் டீச்சர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க, கவலையப்படாதீங்க என்னை நம்பி விட்டு போகிறீங்களா, என் பொறுப்பு, ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறேன் அப்படிம்பாங்க. ஸோ பொறுப்பு அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி. மேபி நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு பர்த்டே பார்ட்டி ஒரு சர்ப்ரைஸாக பிளான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அப்போ வந்துட்டு ஆளாளுக்கு ஒரு விஷயம் சொல்லுவோம், நான் வந்து கேக்கு பார்த்துக்கிறேன், நீ வந்து டெக்கரேஷன் பார்த்துக்கோ, நீ வந்து ஃபுட்டு பார்த்துக்கோ, நீ வந்து கிஃப்ட்டு பார்த்துக்கோ. ஸோ இந்த மாதிரி ஒன்று பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அப்போது கவலையப்படாத, கேக் என்னோடய பொறுப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி, இட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி, அது என் பொறுப்பு. இல்லை நம்ம வந்து சொசைட்டிக்கு தேவைப்படுற ஒரு நல்ல ஒரு மனிதர், நல்ல ஒரு சிட்டிசனாக இருக்க பட்சத்தில் ஏதோ ஒரு பொண்ணு, மேபி உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பொண்ணாக இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணாக இருக்கலாம், நைட்டு லேட் ஆகி போச்சு தனியாக போகணுன்னு பயந்துக்கிறாங்க, இல்லை ஏதோ பிரச்சனை இருக்குது தனியாக போகிறக்கு அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்கள பத்திரமா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் அவங்க போக வேண்டிய இடத்துல கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க தேங்க்யூ சொல்லும் பொழுது இல்லைம்மா தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம் இது என்னோடய பொறுப்பு. ஸோ சொசைட்டியில் இருக்க ஒரு ஒரு பையனுக்கும் அவங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணை எந்த ஒரு பிரச்சனையிலும் இதாகாமல் காப்பாற்ற வேண்டியது, பாதுகாக்க வேண்டியது அவங்கவுங்க பொறுப்பு அப்படின்னு நினைக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா அந்த இடத்துல நோ தேங்க்ஸ் எல்லாம் வேணா இட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படியும் நம்ம சொல்லலாம், சரிங்களா. அடுத்து இது ஜென்ரலாக நம்ம வந்து ஒரு இடத்துக்கு உள்ளே போகலாம் அப்படின்னா மே ஐ கம் இன், நான் உள்ளே வரலாமா, கிளாஸ்லேயோ ரூம்லேயோ எங்கேயோ ஒரு இடங்களில் நான் உள்ளே வரலாமா அப்படின்னா மே ஐ கம் இன், மே ஐ கம் இன். இது வந்து என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம்டா, நம்ம சொல்லுவோம்ல என்ன வேணால் நடக்கட்டும் பார்த்துக்கலாம், என்ன நடந்தாலும். இந்த பாட்டு கூட இருக்கு இல்லையா, என்ன நடந்தாலும் பெண்ணை உன்னை விட மாட்டேன். ஆக்சுவலி தொண்டை கட்டி இருக்கு அதனால் நான் பாடிட முடியாது, ஜஸ்ட் சொல்கிறேன், என்ன நடந்தாலும் பெண்ணை உன்னை விட மாட்டேன், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். ஒரு நல்ல ஃப்ரெண்ட், ஒரு உண்மையான ஃப்ரெண்ட் வந்து என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம்டா நான் அவங்க கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் வருத்தப்படும் பொழுது ஸோ என்ன நடந்தாலும் அப்படின்னா கம் வாட் மீ, என்ன நடந்தாலும் கம் வாட் மீ, ஓகேங்களா. ஸோ என்ன நடந்தாலும் கம் வாட் மீ, என்னோடய வியூஸ் தான் கம்மியானாலும் பரவாயில்ல, கமெண்ட் கம்மியாக இருந்தால் பரவாயில்ல, என்னோடய ரெவென்யூ அதில் பாலத்தில் விழுந்தாலும் பரவாயில்ல, எனக்கு லைக் வராட்டியும் பரவாயில்ல, வீடியோஸ்க்கு என்ன நடந்தாலும் நான் போடுற வீடியோ அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது யூஸ் ஆகுது அப்படின்னா நான் கண்டிப்பாக வீடியோஸ் போட்டுகிட்டே தான் இருப்பேன். என்ன நடந்தாலும் கம் வாட்மே நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஸோ இது வந்து நம்மளோட இன்னையோட லாஸ்ட் சென்டென்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். டோன்ட் பி அஃப்ரைட், பயப்படாதே, அது உண்மை இல்லை, இட் இஸ் நாட் ட்ரூ, நீ விழுந்தாலும் விழுந்துருவேன், யூ மே ஃபால், நீங்கள் கூறியது சரி, யூ ஆர் ரைட், உன்னை எது தொந்தரவு பண்ணுது, வாட் இஸ் ட்ரபிளிங் யூ, நான் சொல்கிறத குறித்து வச்சுக்கோ, மார்க் மை வேர்ட்ஸ், அவ என் பேச்சை கேட்கல, ஷி இஸ் நாட் லிசனிங் டு மீ, நீங்கள் எப்பொழுது வந்தடைவீர்கள், நீங்கள் எப்போது சென்றடைவீர்கள், வென் வில் யூ ரீச், என்ன ஒரு யோசனை, வாட் அன் ஐடியா, கருணை காட்டுங்கள், இரக்கம் காட்டுங்கள், ஹாவ் அ ஹார்ட், ஒரு ஜோக் சொல், கிராக் அ ஜோக், நான் அதை செஞ்சிட்டேன், நான் அதை சாதிச்சிட்டேன், நான் அங்கே வந்துட்டேன், ஐ ஜஸ்ட் மேட் இட், அது என் பொறுப்பு, இட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் உள்ளே வரலாமா, மே ஐ கம் இன், கடைசியாக என்ன நடந்தாலும் கம் வாட் மே. ஸோ இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி தான்
எல்லா சென்டென்சஸும் டெய்லி யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதை வந்து யூஸ் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு மைண்டில் நிற்கும். ஸோ கண்டிப்பாக அதை பண்ணுங்கள். வீடியோ பார்த்தேன், நோட்ஸ் எடுத்தேன், அதோடு விட்டுறாதீங்க. கண்டிப்பாக ரெகுலராக யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் மட்டும் யூஸ் பண்ணாமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இது சென்றடையட்டும், எல்லோரும் பயனடையட்டும். சரிங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.